கிரீட்டிங் சார். நம்ம டெய்லி பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபைவ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஸ்டேட் இஸ் த லீடிங் ஸ்டேட் இன் சோலார் பவர் ஜெனரேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சோலார் பவரை பொறுத்த வரைக்கும் யார் ஃபர்ஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ராஜஸ்தான் தான் நமக்கு ஃபர்ஸ்ட்டில் இருக்காங்க. ஓகேவா? ஸோ ராஜஸ்தான் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 22 GW ப்ரொடக்ஷன். ஓகேவா? செகண்ட் குஜராத், தேர்ட் கர்நாடகா, ஃபோர்த்து தான் தமிழ்நாடு. ஸோ ராஜஸ்தான் ஃபர்ஸ்ட்டு, செகண்ட் குஜராத், தேர்ட் கர்நாடகா, ஃபோர்த்து வந்து தமிழ்நாடு. சரியா? அடுத்தது, ஹூஸ் அப்பாயிண்டட் அஸ் த பிரசிடென்ட் ஆஃப் யூரோப்பியன் கமிஷன் கேட்டிருக்காங்க. சோ கமிஷன் அப்படின்னா உர்சுலா வாண்டர் லேயன் வருவாங்க. இதுவே யூரோப்பியன் யூனியனோட ஹெட் யாரு அப்படின்னு கேட்டா நமக்கு மார்க் ரூட்டே வருவாங்க. சரியா? ரெண்டுமே லேட்டஸ்ட் அப்பாயின்மெண்ட்ஸ். சரியா? அடுத்தது, ஹூ ஹாஸ் பீன் நேம்ட் சப் ரீஜனல் ரெப்ரஸன்டேட்டிவ் ஃபார் சவுத் ஏசியா பை தி ஏசியன் பாராலிம்பிக் கமிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே? ஸோ சவுத் ஏசியாவோட ரெப்ரஸன்டேட்டிவா யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தீபா மாலிக். யார் இவங்க தீபா மாலிக் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க ஒரு பாராலிம்பிக் அத்லெட். அதாவது இந்தியாவிலேயே பாராலிம்பிக்ல ஃபர்ஸ்ட் ஒரு மெடல் வாங்கினது யாருன்னா அது தீபா மாலிக் அவங்க தான். சரியா? ஸோ அவங்கள தான் இந்த ஏஷியன் சவுத் ஏஷியன் ரீஜனுக்கு ரெப்ரஸன்டேட்டிவா போட்டிருக்காங்க. சரியா? அடுத்தது, ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் டைட்டில்டு பவர் வித்தின் த லீடர்ஷிப் லெகசி ஆஃப் நரேந்திர மோடி அப்படின்ற இந்த புக்கை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஆர் பாலசுப்ரமணியம் அப்படிங்கிறவர் தான் இந்த புக்கோட ஆத்தராக இருக்காங்க. சரியா? ஸோ லாஸ்ட் க்வெஸ்சன், வாட் இஸ் த தீம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் டே 2024? இந்த வருஷம் 78th இண்டிபெண்டன்ஸ் டே. ஓகேவா? ஸோ இதோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விக்ஷித் பாரத் அப்படிங்கிறது தான் இந்த வருஷம் தீமாக இருக்கு. சரிங்களா? ஸோ இன்னைக்கு பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ஃபைவ் க்வெஸ்சன் பார்த்துருக்கோம். நாளைக்கு ஃபைவ் க்வெஸ்சனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.